ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பக்கா ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் சட்னி இதை வந்து நம்ம பணியாரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பணியாரத்துக்கு தான் அதை மோஸ்ட்லி செய்வாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் வெல்லம் அரை கப் பொட்டுக்கடலை ஒரே ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் நீங்கள் சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைப்பழத்தை தோல் அரித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சு வச்சுக்கலாம் ஃபோர்க் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன்லேயும் மசிச்சு வச்சுக்கோங்க வாழைப்பழம் ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு மட்டும் மசிஞ்சிருந்தாலே போதுங்க இந்த அளவுக்கு மசித்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் வெள்ளம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நாட்டு சக்கரை கருப்பட்டி எது வச்சுருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துட்டாலே போதும் அந்தளவுக்கு நீங்கள் வந்ததுமே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்னும் வந்து கரையலை இந்த ஸ்டேஜில் நம்ம மூணு டு நாலு ஏலக்காவை நுணுக்கி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து அந்த ஸ்மெல் நல்லா இருக்குங்க அதனால நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதித்து வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் வெள்ளை நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை இந்த மாதிரி சின்ன உரல் வந்து எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம் போட்டு நம்ம நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நுணுங்கணும்னு அவசியம் இல்லைங்க பவுடர் மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் நான் வந்து பாதிப்பாதியாக போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா என்கிட்ட வந்து சின்ன உரலாக இருக்கிறனால நான் பாதிப்பாதியாக போட்டு எடுத்துக்கிறேன் இது அம்மிக்கல் எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் வச்சிருந்த வச்சுருந்த வாழைப்பழத்தில் இந்த பொட்டுக்கடலையே சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட நம்ம காய்ச்சி வச்சிருந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளத்தை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தூசியெல்லாம் இல்லாமல் வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க நான் வந்து வச்சுருந்த எல்லா வெள்ளமும் இதுக்கு கரெக்டாக இருக்கிறனால நான் மொத்தமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க வீட்டில் வந்து கரண்ட் இல்லாத நேரத்தில் இந்த சட்னியெல்லாம் வந்து டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட உங்களுக்கு ஆகாது இதில் இனிப்பு சேர்த்துருக்கனால எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் பனியாரம் ஊற்றிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்